வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். பொதுவா அந்த லாக்டவுன் காலகட்டத்தில் யாருமே வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் போது கூட ஏதாவது பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருமோன்ற ஒரு பயம் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ ரீதியான சந்தேகங்களை நீங்க நிச்சயம் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக எத்னிக் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் யோகவித்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாக்டவுன் போட்டிருக்கனால வெளியில் அன்றாட தேவைகளுக்கு மட்டும்தான் வெளியில் போக வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ சின்ன சின்ன பாதிப்புகள் உடம்பில் ஏற்படும் போது ஒரு பெரிய கேள்வி ஏற்படுது. இந்த கொரோனா காலகட்டத்தில் இதுதான் சிம்டம் இல்லை, என்ன சிம்டமாக வேணால் இருக்கலாமேன்ற ஒரு பயம் இருக்கிறதுனால சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட ஒரு அனுபவம் வாய்ந்த டாக்டர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் மக்கள் மத்தியில் இருக்குது. பொதுவாக இந்த கோவிட் காலகட்டத்தில் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நம்மளோட இம்யூனிட்டியை எப்படி பில்டப் பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும் போது நிறைய பேருக்கு கூடிய சந்தேகம் டக்குன்னு அட்டாக் வந்து சடனாக இறக்குறது அதிகமாக இருக்குது. ஸோ இதயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளாக் எதனால் ஏற்படுது, இது மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக. இப்போது கோவிட் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வைரல் ஃபீவர் ஆரம்பித்து ஒரு 3 days அல்லது 5 days மேலேயும் வந்து ஃபீவர், தொடர்ந்து வந்து ஹெட்ஏக்கு, மூச்சு திணறலோ, அல்ல ஒரு சிலருக்கு வந்து டயரியா, வாமிட்டிங்கு, ஒரு சிலருக்கு ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வந்து லாஸ் ஆகுறது, இந்த மாதிரி ஒரு 3 symptoms மேலே தொடர்ந்து 3-5 days மேலே இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. மேலும் வந்து அந்த டெஸ்ட்டில் ஏதாவது பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா சிடி ஸ்கேன் எடுத்து லங் ஸ்கோரிங்கும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவிட் வந்ததுன்னா டிடிமர் டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. ஸோ இதுலனா பிளட் வந்து எந்த அளவுக்கு கிளாட் ஆகுது அப்படிங்கிறது 0.50 மேலே போச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிளட் தின்னிங் ஆஸ்பிரின் போன்ற மெடிக்கேஷன்ஸ் வந்து எடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஸோ அப்படி பிளட் தின்னர்ஸ் எடுக்கலை அப்படின்னா சமயத்தில் ஹார்ட்டில் போய் பிளாக்கேஜஸ் வந்து மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தான் நிறைய பேருக்கு வந்து கோவிட் வந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஹார்ட்டில் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து இப்போ ஆஸ்பிரினும் சேர்ந்து பரிந்துரைக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த டெஸ்ட்டுமே வந்து எடுத்து பார்த்துக்கிறது நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ் ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பாராசிட்டமால் every 2-3 months வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போயுமே வந்து டெம்பரேச்சர் 101 அந்த ரேஞ்சில் தான் மெயின்டைன் ஆகுது, அது கீழே குறையவே மாட்டேங்குது. ஸோ எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளோட பிரெயின் வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும், மூளைக்காய்ச்சல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் கோல்டு வாட்டர் டிப் பண்ணி அடிக்கடிக்கு நெத்தியில் போட்டுக்கிறது, ப்ளஸ் ஆம்பிட்லலாம் தொடச்சி விடுறது. ஸோ இதிலேயே வந்து டெம்பரேச்சர் குறையும். மேலும் வந்து கொஞ்சம் வேது ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நிறைய பேர் இதிலேயே நிறைய கேள்வி இருக்குது, ஸ்டீம் பண்ணலாமாங்கிறாங்க, ஒரு சில ஸ்டீம் பண்ணால் கெடுதலாம், அப்படிலாம் கிடையாது, கெடுதல்னு கிடையாது. அதாவது நிறையா டாக்டர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்டீம் எடுத்தால் உங்களுக்கு கோவிட் வந்து முற்றிலும் அழிஞ்சிடுதுன்னு நினைக்க வேணாம், அது வந்து ஒரு முட்டாள்தனம். மற்றபடி ஸ்டீம் எடுக்கும்போது ப்ரீதிங் ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுலாம் உண்மை தான், பட் கொரோனா வந்து முழுசாக இறந்துருது அப்படின்னா அது கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்களே ஒழிய ஸ்டீம் எடுக்க வேணாம் அது கெடுதல் எந்த டாக்டரும் சொல்ல கிடையாது. ஸோ அதனால் தாராளமாக ஸ்டீம் இன்ஹலேஷன் எடுத்துக்கலாம். அதுக்கு வீட்டில் இருந்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், இப்போ நிறைய பேர் ஸ்வீட் செய்யும்போதெல்லாம் பச்சை கற்பூரம் போட்டு செய்வாங்க, அந்த பச்சை கற்பூரம் வந்துச்சுன்னா அது அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இஞ்சி நொச்சித்தலை அல்லது யூகால்டப்ஸ் தைலம் இதில் 1 or 2 என்ன கிடைக்குதோ அதை வந்து போட்டு நம்ம கொதிக்க வச்சு ஸ்டீம் எடுக்கலாம். ஒன்றுமே கிடைக்கலாம், வெறும் சுடு தண்ணி ஸ்டீம் கூட எடுக்கலாம். அதே போல் அப்பர் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, டான்ஸ்லைட்டிஸ் இருந்தாலும் சரி, அல்லது எச்ச விழுங்குனா எனக்கு வந்து தொண்டை வலியாக இருக்குது, அடிக்கடிக்கு ட்ரை காஃப் இருக்குது அப்படின்னா கல்லுப்பு போட்டு கொஞ்சம் காகுல் பண்ணிக்கலாம். கொப்புளிக்கு இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து சப்சைட் ஆகும். இது இல்லாமல் சித்த மருத்துவத்தில் இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு வீட்டில் வந்து கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா எல்லாருமே வந்து கபசுர குடிநீரோ நிலவேம்பு கஷாயமோ எடுத்துக்கிற நல்லது. நிலவேம்பு கஷாயத்தில் 9 வகையான ஹர்ப்ஸ் இருக்குது. கபசுர குடிநீரில் நிலவேம்பும் ஒரு இன்க்ரீடியன்ட்டு, பட் அதில் வந்து 14 வகையான ஹர்ப்ஸ் இருக்குது. ஸோ இதில் எது எடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து நிலவேம்பு எடுத்திங்கன்னா சந்தனம் வெட்டிவேர்லாம் போடுறதுனால டெம்பரேச்சர் குறையும். ஸோ பாடியில் வந்து ஃபீவர் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் நிலவேம்பு எடுக்கும்போது அதுவே ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி இன்ஃபெக்ஷியஸான ஒரு விஷயம் அப்படிங்கிறனால பிளேட்லெட்ஸ்லாம் குறையாமல் பார்த்துக்கும். ஸோ பாதி நம்ம இம்யூன் சிஸ்டம் செய்ய வேண்டிய வேலையை நிலவேம்பு பாதி செய்யும். ஸோ அதனால் கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் வந்து every 3 hours வந்து கஷாயம் எடுத்துக்கிறது நல்லது. அதில் வந்து 2 glass அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 tablespoon அளவுக்கு போட்டு கொதிக்க வச்சு வடித்து குடிக்கணும். அது வச்சு 3 hours குடிச்சு முடிச்சிடணும். நிறைய பேர் காலில் வச்சு சாயந்தரம் வரைக்கும் அதை குடிக்கிறாங்க. அதில் வந்து அதோட ஆயுட் காலம் வந்து 3 மணி நேரம் தான் கஷாயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ 3 hours வந்து அது குடிச்சு முடிச்சிடணும். அடுத்தது சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தலைபாரமாக இருக்குது அப்படிங்கிறதான் நிறைய பேர் கோவிடோட சிம்டமாக ஆரம்பிக்குது, தலைபாரம் தலைவலி. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் கோவம் மாத்திரை, நீர் வந்து கோத்துக்கிட்டு தலைவலிக்குது. ஏன் நீர் கோத்துக்குது அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வந்து என்ன தான் நமக்கு கண்லேயோ நோஸ்லேயோ அல்லது
வாய் வழியாக உள்ள இன்ஃபெக்ட் ஆனாலுமே இஎன்டி அப்படின்னா ஐ எல்லாமே வந்து கனெக்டட் தான். ஸோ அப்போது ஐஸு நோஸு த்ரோட் இதெல்லாமே. ஸோ அப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரெயினை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மேலே மெனிஞ்சிஸ்னு ஒரு லேயர் இருக்கும். அதை தாண்டி மூளையை போய் அந்த வைரஸ் போய் உள்ள பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த மெனிஞ்சிஸ் லேயில் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் சிஎஸ்எஃப் இருக்கும். அதில் கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இந்த வைரஸ் எடுத்து போராடும் போது அங்கெல்லாம் நீர் கோத்துக்கும், கெட்ட நீர் மாதிரி கோத்துக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நீர்க்கோவை மாத்திரை, நீர் கோத்துக்கிறதுனால தலைவலிக்குது இல்லையா, அதனால் நீர்க்கோவை மாத்திரைன்னு சித்த மருந்து கடைகள் கிடச்சுன்னா அது ஒரு நாலு மாத்திரை எடுத்து பவுடர் பண்ணி இந்த மாதிரி டம்ளரில் அடியில் வச்சு பவுடர் பண்ணிவிட்டு இஞ்சி சார் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெத்தியில் கண்ணத்தில் மூக்கு மேலே இதெல்லாம் சைனஸ் ஏரியா, சைனஸ்னால் ஏர் பேக்கில் இருக்கிற இடத்துல நீர் போய் கோத்துக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. ஸோ நம்ம இதை எக்ஸ்டர்னலாக இஞ்சி சாரில் மிக்ஸ் பண்ணி நீர்க்கோவை மாத்திரை அப்ளை பண்ணும்போது உலர்கூடிய நீர் எல்லாமே வந்து இழுத்துரும். ப்ளஸ் மண்டையில் ரொம்ப நீர் கோத்துட்டு அவங்களுக்கு வந்து தலைவலி இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா விராலி மஞ்சள் இருக்குல்ல அதை வந்து கேண்டில் அல்லது விளக்கில் வந்து காமிச்சு அந்த புகையை வந்து அவங்க ஃப்யூம்ஸை இன்ஹேல் பண்ணும்போது மண்டையில் தேவையில்லாத கெட்ட நீர் இருந்ததுன்னா அவங்களுக்கு ட்ரெயின் அவுட் ஆகி வெளியே வந்துடும். இது இல்லாமல் நேசல் ட்ராப்ஸ் கூட இருக்குது, தும்பச்சாறு இருந்ததுன்னா அதை மூக்கில் விடலாம், தலையில் இருக்கக்கூடிய நீர்லாம் வந்து இறங்கும். மூக்கில் விடுறதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க, பட் தாராளமாக வந்து நம்ம போடலாம். மண்டையெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சல் கொடுத்து ஒரு மாதிரி அங்கங்கே போய் ஏதோ ஓடுற மாதிரி இருக்கும், ஆனால் உடனேவே அந்த நீர்லாமே வந்து இறங்கும். அப்படியும் இல்லைன்னா பீனிச தைலம்னு சொல்லி சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும், அது இருந்தாலும் நேசல் ட்ராப்ஸாக ஒரு 5 to 10 drops வரைக்கும் ஒரு வயசு குழந்தையிலேருந்தே நம்ம நேசல் ட்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன், தொண்டை ஒரு மாதிரி புண்ணாக இருக்குது அப்படிங்கிறவங்க அதிமதுரம் கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சோண்டு எடுத்து வாயில் அடக்கி அந்த உமிழ்நீரை விளங்கிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா சித்த மருந்து கடைகளில் சுவாச குடோரி மாத்திரை இருந்ததுன்னு அதை சாப்பிட்லாம். அப்புறம் தாலிசாதி சூர்ணமோ தாலிசாதி வடகமோ அடிக்கடி சப்பி சாப்பிட்லாம். தாலிசாதி சூர்ணமாக இருந்தால் முடிஞ்சால் வெத்தலை நல்ல ஒரு வெத்தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தாலிசாதி சூர்ணம் ப்ளஸ் சித்தா டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு கஸ்தூரி கருப்பு அதுக்கப்புறம் கோரோசனை இந்த மாதிரி புணுகு இதெல்லாமே வந்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு வெத்தலையில் வச்சு அந்த தேனில் கலந்து உள்ளே அடக்கி அந்த உமிழ்நீர் மட்டும் விழுங்கிட்டு வரும்போது நல்லா ப்ராங்கோ டைலேட்டர் ஆக்ட் ஆகும்போது நல்லா ப்ரீத் ஈஸியாக இருக்கும், நுரையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கபோலாம் வெளியே வரும். ப்ளஸ் கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கபசுர குடிநீர், தாலிசாதி வடகம், அதுக்கப்புறம் ஆடாதோட மணப்பாகு இதுதான் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆடாதோடைய மணப்பாகு அப்படிங்கிறது கிராமப்புறங்கள் ஆடாதோட இலை இருந்ததுன்னா அது தண்ணி ஊற்றாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் சாறு எடுத்து அந்த சாருக்கு ஈக்குவலாக ஒரிஜினலான தேனை மிக்ஸ் பண்ணி வெயிலில் ஒரு 7 நாள் வச்சு வச்சு எடுத்து அதுவே ஒரு சிறப்பு மாதிரி ஆகிடும். அதை வந்து காலையில் மத்தியானம் நைட் 3 வேளையுமே ஒரு 2-2 ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கபம் நுரையீரல் இருக்கிறது எல்லாமே வெளியே வரும். அடுத்தது இந்த செகண்ட் வேவ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் எல்லாம் அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வேவ்ல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரிங்கிறது ட்ரக்கியா பிராங்கியோட முடிஞ்சுது, பட் அந்த டியூப் பெரிய மேஜர் டியூபை தாண்டி பிராங்கை பிராங்கியோல்ஸ் அப்புறம் ஆல்வியோலே வரைக்கும் இன்ஃபெக்ட் ஆகிறதா இந்த செகண்ட் வேவ்ல ஜாஸ்தியாக பார்க்குறோம். அதனால தான் சிடி லங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்வியோலே வரைக்கும் இன்ஃபெக்ட் ஆகி நிமோனியா கிரேடெல்லாம் வந்து மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பெரிய பிராங்கை பிராங்கியோல்ஸ் எல்லாமே போயிட்டு ஒரு பலூன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் போய் முடியுது. ஒரு பலூன் மாதிரி இருக்கிறதுல காற்று தான் இருக்கணும், அந்த காற்று இருக்கிற இடத்துல போய் நீர் கோத்துக்கிறதுனால தான் நமக்கு நிமோனியா வந்து மரணம் ஏற்படுது, மூச்சு திணறலாம் ஏற்படுது. ஸோ அப்போது அந்த நீர் தேக்கத்தை கோத்துருக்கிறது எல்லாத்தையும் வந்து வெளியேற்றுறதுக்கு ஓமோ கற்பூரம் தேங்காய் எண்ணெய் மூணு வச்சு எண்ணெய் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும். ஒரு 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு கையில் ஓமத்தை தண்ணி நல்லா தெளித்து ஒரு அரைச்சி உருண்டை உருட்டுற பாதத்தில் அந்த 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு சூடு பண்ணோம்னா அந்த போட்ட ஓமம் மணல் பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை கை அளவுக்கு பச்சைக்கற்பூரத்தை உள்ளே போட்டால் அந்த லைட்டான சூட்லேயே அது கரைஞ்சிரும். ஸோ இதை வந்து செஸ்ட்டில் ஃப்ரண்ட்டில் பேக்கிலலாம் நுரையீரல் இருக்க சார்ந்த அந்த விலா எலும்பு பக்கத்தில் அப்ளை பண்ணிவிட்டு முடிஞ்சால் வர உத்தரம் கொடுக்கலாம். இல்லை கிளிக்கட்டை தெரிஞ்சதுன்னா நொச்சியில் அதெல்லாம் ட்ரை ஹர்ப்ஸ் கிடச்சிதுன்னா அதை வச்சு கிளிக்கட்டியும் உத்தரம் கொடுக்கலாம். இல்லை எதுவுமே கிடைக்கலன்னா வெறும் வர துணியை ஒரு இரும்பு சட்டியில் வந்து வச்சு வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கையில் வச்சு பார்க்கணும். சூடு தாங்கக்கூடிய சூட்டில் நெஞ்சு பகுதியில் பின்னாடிலாம் வச்சுக்கும்போது அந்த நிமோனியா அந்த ஆல்வியோலையில் கூடிய நீர் கோத்துட்ருக்கு இல்லையா அதெல்லாமே வந்து ட்ரெயின் அவுட் ஆகி பேஷண்ட் வந்து நல்லா ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும். அதே போல் இப்போ வந்து மூச்சு திணறல் இருக்குது அப்படின்னா உடனேவே எல்லாருமே போயிட்டு ஆக்சிஜன் வென்டிலேட்டர்ஸ் தேடிட்டு ஹாஸ்பிட்டலாக சுற்றுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் கிடைக்கல அப்படின்னா அந்த பேஷண்ட் உட்கார வச்சுட்டு தேடுறாங்க. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இடம் கிடைக்கலனா அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பயம் வருது, பயத்தில் இன்னும் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது. ஸோ யூஸ்வலாகவே பயத்தில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். ஸோ பயப்பட வேண்டாம், ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்விரான்மெண்ட்லேயே 20% ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ அதனால் இன்ஹேல் பண்ணும். ஸோ ப்ரீதிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருமே இன்ஹேல் பண்ணுறோம் எக்ஸேல் பண்ணுறோம் இன்ஹேல் பண்ணுறோம் எக்ஸேல் பண்ணுறோம், யாருமே ஹோல்ட் பண்ணுறதில்ல. அந்த ஹோல்ட் பண்ணும்போது லங்கோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஆக்சிஜன் உள்ள தக்க வைக்கும், நுரையீரல் நல்லா சுருங்கி விரியும் போது அந்த இதுக்கான இடத்த வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஸோ அதனால் இன்ஹலேஷன் வந்து ஒரு கவுண்ட்டில் பண்ணால் 4 கவுண்ட்டுக்கு வந்து அதை உள்ள ஹோல்ட் பண்ணணும், 2 கவுண்ட்டுக்கு வந்து அதை வெளியே தள்ளணும். ஸோ இந்த மாதிரி
அந்த அந்த ரிட்டர்ன்ஸ் பண்ணுறது யாருமே பண்ணுறது இல்லை. அதுதான் மூச்சு பயிற்சியில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 1:4:2 ஒரு கவுண்ட்டுக்கு இன்ஹேல் பண்ணுங்கள், 4 கவுண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், 2 கவுண்ட்க்கு வெளியே விடும்போது அவங்களுக்கு வந்து லங்ஸ் வந்து நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஆக்சிஜன் வந்து பிளான்ட்ஸ்லேருந்து மரத்துலேருந்து தான் கிடைக்குது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் தான் வந்து ஆக்சிஜன் வந்து மரம் கொடுக்கும், மரம் செடிகள் கொடுக்கும், நைட்டில் வந்து அதுவே கார்பன் டை ஆக்சைடு வெளியே கொடுத்துட்ருக்கு. ஸோ அதனால தான் மரத்துக்கடியில் போய் தூங்கணும்னு சொல்லுவாங்க. பட் இதே வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரமும் அரச மரமும் 24 மணி நேரம் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால் வேப்ப மரம் அதுக்கப்புறம் அரச மரம் அதனால தான் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் பிள்ளையார் அங்கே வச்சு அதை சுற்றி சுற்றி வருவாங்க. ஏன்னா அவ்வளோ ஆக்சிஜன் வந்து 24 மணி நேரம் கொடுத்துட்டு இருக்கனால. ஸோ இந்த மாதிரி மரங்கள் இருக்குது கிராமப்புறங்கள் அப்படின்னா கொஞ்சம் அதை போய் இன்ஹேலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும். இது இல்லாமல் விட்டமின் சி, விட்டமின் டி, ஜிங்க் இதெல்லாமே வந்து நிறைய சப்ளிமெண்ட்ஸாக இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலையும் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ்க்குமே ஜிங்க்கு விட்டமின் சியும் கொடுக்குறாங்க. ஸோ விட்டமின் சி வந்து நமக்கு நெல்லிக்காயில், எலுமிச்சம்பழத்தில், அப்புறம் ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் வந்து மிகையாக எடுத்துக்கலாம். இல்லை இதெல்லாம் லாக்டவுன் டைமில் எனக்கு ஃப்ரூட்ஸே கிடைக்கிறது இல்லை, வாங்க முடியலனா அட்லீஸ்ட் மெடிக்கல் ஷாப்பில் போய் விட்டமின் சியை வாங்கி சப்ளிமெண்ட்டாக கூட எடுத்துக்கலாம். அதே போல் ஜிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நாக பஸ்போன்னு சொல்லுவோம் சித்தமத்தில். ஸோ அந்த நாக சத்து வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நிறைய ஃபுட்டு பம்ப்கின் சீட்ஸில், சிசாமி சீட்ஸில், அதுக்கப்புறம் அதாவது எள், பூசணி விதையில் இதெல்லாமே வந்து டெய்லியும் எடுத்துக்கலாம். இதை தாண்டி வால்நட்டு, முட்டை, மஞ்சக்கருவில் ஜிங்க் நிறையா இருக்குது, கைக்குத்தல் அரிசியில் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கலாம். இதுவும் எடுக்க முடியலன்னா ஜிங்க் மாத்திரையை சப்ளிமெண்ட்டாக வாங்கி இப்போதைக்கு சாப்பிட்டுக்கலாம். இது இல்லாமல் விட்டமின் டி, விட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. இப்போ எந்த டெஸ்ட் எடுக்க போனாலுமே விட்டமின் டி எடுத்து பார்த்தா சிங்கிள் டிஜிட் 9, 10 இந்த மாதிரி தான் இருக்குது. அட்லீஸ்ட் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு மாலை நேரத்தில், அதாவது சன்செட் 4 to 5 o'clock அந்த ரேஞ்சில் வெயிலில் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிறது, காலையில் அதே மாதிரி சூரிய உதய டைமில் ஒரு 6 to 7:30 இந்த ரேஞ்சில் வந்து வெயில் போய் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து விட்டமின் டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அப்படின்னா வெயிலில் காய வச்ச உணவுகள் எடுத்துக்கும் போது நமக்கு விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெயிலில் காய வச்சதுன்னா இப்போ நெல்லிக்காய் ஆகட்டும், இஞ்சி ஆகட்டும், தேனூரில் செய்யும் போது அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சிடணும், இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதை வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தேனில் போட்டு டெய்லி ஒரு பீஸ் சாப்பிட்டு வந்தால் விட்டமின் சியும் இருக்கும், விட்டமின் டியும் இருக்கும். ஸோ ஏன்னா வெயிலில் காய வைக்கிறனால விட்டமின் டியும் அதை அப்சார்ப் பண்ணி நம்ம கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோவிட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வராது, வந்தாலும் அதை வந்து எளிதாக மீண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம், என்னோட பேர் ஆனந்த், நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? என்னோட வைஃப்க்கான கேள்வி மேடம். அவங்க வயசு என்ன சார்? அவங்க வயசு 34 மேடம். ஓகே ஃபைன், கேக்கலாம் சார். டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க சார். மேடம், என்னோட வைஃப் வந்து கீழே விழுந்து அடிபட்டு ஒரு 1 இயர் ஆகுது மேடம். ஓகே. அவங்களுக்கு வந்து இப்ப கால் நொடிக்குது, அது ஸ்கேன் பண்ணி பார்த்தா லிக்மென்ட் டேர் ஆயிருக்கு, ஆபரேட் தான் பண்ணணும் சொல்றாங்க. சரி, அது ஆபரேட் பண்ணாம பண்ண முடியுமா, ஏதோ சொல்யூஷன் இருக்கா? இப்போ ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயுமே இன்னும் சரியாகலைங்களா? சரியாகல மேடம். ஓகே, நடக்கும்போது இப்போ முட்டி ஸ்லிப் ஆகுது. ஓகே, இதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் சிவப்பு குக்கீல் தைலம்னு இருக்குது. ஸோ அடிப்பட்ட வீக்கம் இந்த மாதிரி லிகமெண்ட் டேர்க்கு எல்லாமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்துட்டு கொஞ்சம் சிவப்பு கலரில் இருக்கும், அந்த என்ன சிவப்பு குக்கீல் தைலம், குங்குளிய தைலம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா நினச்சிட்டு எங்கே பிரச்சனை இருக்கோ, இப்போ முட்டியில் தான் லிகமெண்ட் டேராக இருக்குன்னா அது மேலே போட்டு அப்படியே விட்டுருங்க. நைட் ஃபுல்லாகவே அந்த எண்ணெய் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். முடிஞ்சால் நவர அரிசி வச்சு நவர கிளி பண்ணலாம். இது பொதுவாக நவர அரிசிங்கிறது ஒரு ரெட் கலர் ரெட் ரைஸ் இருக்கு இல்லையா, அது. ஸோ அதை வந்து பாலில் நல்லா வேக வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் கிளி மாதிரி கட்டணும். கட்டிட்டு ஒரு பால் வந்து சூடாகிட்டே இருக்கணும், அந்த அந்த நவர அரிசி வெந்த பால்லையே அதை நினச்சி நினச்சி அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒத்தனம் கொடுத்தே வந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அந்த லிகமெண்ட்ஸ், ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் செல்ஸ் ரெஜூனேட் ஆகும். அந்த நவர அரிசியோடைய ஸ்பெஷாலிட்டி வந்து நிறைய போலியோ லெக்ஸ்லாம் கூட ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த நவர கிளின்னு சொல்லி அது பேர். அது முடிஞ்சால் நீங்கள் வீட்லேயே கூட நவர அரிசி வாங்கி பாலில் வேக வச்சுட்டு ஒரு கிளி மாதிரி பொட்டணத்தில் கட்டி பாலில் அந்த வெந்த பால்லையே லைட்டாக சூடாகிட்டே இருக்கணும் அந்த பால், அதில் வச்சு வச்சு நம்ம உத்தரம் கொடுக்கலாம். ஸோ சிவப்பு குக்கீல் தைலத்தை போட்டுட்டு இந்த நவர கிளி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லிகமெண்ட்ஸ் வந்து திருப்பி ரீஃபார்ம் ஆகும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து 1 மந்த்தாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சர்ஜரி இல்லாமல் அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் தர்ஷினி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சேலத்துல இருந்து பண்றேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? இது வந்து எனக்கான கேள்வி. உங்க வயசு? என் வயசு வந்து 14 மேடம்.
ஓகேமா டாக்டர் நேபல் தாமா இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் வணக்கம் தர்ஷினி சொல்லுங்கம்மா மேம் எனக்கு வந்து weight அதிகமா இருக்கு மேம் ஓகே தொண்ட நான் weight குறைக்கணும்னா என்ன வயசு ஆகுதுமா 14 எவ்வளவு weight இருக்கீங்க 65 சரிமா பீரியட்ஸ்ல ரெகுலரா இருக்கா இல்லங்க மேடம் இப்பதான் நான் மேரேஜ் அட்டெண்ட் பண்ணேன் ஓகே ஏஜென்ட் பண்ணி மறுபடியும் பீரியட்ஸ் ரெகுலரா வர ஆரம்பிக்கலையா பீரியட்ஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்பதான் ரெகுலரா வர ஆரம்பிச்சது ஓகே தைராய்டுல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா இல்லங்க மேடம் சரிமா இப்போ நீங்க லாக் டவுன் டைம்ல எதுமே எக்சர்சைஸ் பண்றது வாக்கிங் போறதுக்கு வெளிய போக முடியாது நீங்க இப்போதைக்கு சூரிய நமஸ்காரம் ஆன்லைன்ல பக்கத்துல யோகா கிளாஸ்ல ஆல்ரெடி கத்துறீங்க அது ஆன்லைன்ல பார்த்தாலே புரியுது நல்லா அப்படினா சூரிய நமஸ்காரம் யோகாசனத்துல அது ஒரு 12 ஸ்டெப்ஸ் இருக்கும் காலையில ஒரு 12 டைம்ஸ் ஈவினிங் ஒரு 12 டைம்ஸ் பண்ணுங்க அதுலயே உங்களுக்கு கார்டியோ மாதிரி நல்லா வேர்க்கும் சோ பிளஸ் எல்லா எண்டோக்ரைன் கிளான்ஸ்மே வந்து நல்லா இயங்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா weight குறையும் தண்ணி வந்து 65 kg இருக்கீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 லிட்டராவது ஒரு நாளைக்கு குடிக்கணும் ஸோ தண்ணி நிறைய குடிக்கும்போது உடம்புக்குரிய கழிவுகள் வெளியே வரும் ஃபேட் வந்து தங்க விடாமல் உங்களுக்கு அது ஆக்சிடேஷன் ஆகி ஃபேட் பேர்னிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தண்ணி நிறைய குடிங்க சூரிய நமஸ்காரம் அல்ல யோகாசனம் இப்போதைக்கு நீங்கள் பண்ணுங்கள் லாக்டவுன்லாம் முடிஞ்சோடனே கொஞ்சம் வாக்கிங் ஒரு டெய்லி ஒரு ஒன் ஹவர் போங்க அதே மாதிரி உணவில் வந்து ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எண்ணெயில் பொறிச்சு எதுவும் சாப்பிடாதீங்க ப்ளஸ் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக கைக்கூத்தல் அரிசி அல்லது சாமை தினை குதிரவாளி இந்த மாதிரி மில்லட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பழங்கள் பசிச்சதுன்னா பழங்கள் காய்கறிகள் சாலட்ஸ் இந்த லெட்யூஸ் குக்கும்பர் வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கனாவே உங்களுக்கு வந்து பசிக்காது ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாவே சரியாகும் அப்படிலாம் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது ஒரு மாதம் ஃபாலோ பண்ணிட்டு செகண்ட் மந்த்லேருந்து 6 மணி நேரம் மட்டும் சாப்பிடுங்க தேர்ட் மந்த்லேருந்து 4 மணி நேரம் மட்டும் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் நல்லாவே கிராஜுவலாக அதில் வெயிட் குறையும் ஏன்னா இதான் அந்த காலத்தில் நம்ம விரதம் இருந்தோம் இல்லையா அந்த டெக்னிக் தான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஸோ அந்த 8 மணி நேரமோ 6 மணி நேரமோ 4 மணி நேரமோ சாப்பிட்றத தாண்டி உங்களுக்கு பசிச்சது அப்படின்னா மற்ற நேரத்தில் பால் சர்க்கரை இல்லாமல் பிளாக் காஃபியோ க்ரீன் டீயோ நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கனாவே நல்லாவே வெயிட் குறையும் ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் இது டாக்டர் ஆன் கால் டிவி வால்யூம் ஹலோ ஹலோ வணக்கம் சார் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் சார் டிவி பார்க்க வேண்டாம் ஹலோ ஹலோ வணக்கம் சார் உங்கள் பேர் என்ன அதிகமா இருக்குது ஒரு சிலருக்கு இன்டெஸ்டல் மொட்டிலிட்டி வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கிறவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது நீங்க பொன்னாவார அப்படின்னா நிலவார சூர்ணம் வந்ததுன்னா சுடுத்தண்ணியில கரைச்சு குடிச்சிட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு உடலோட மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லா ஃப்ரீயா மோஷன் போகும் இது இல்லாம உணவுல வந்து பப்பாளி கொய்யா பழம் நிறைய கீரைகள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமோ அல்லது வெயிட் அதிகமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மலம் மிளக்கியா அது செயல்படும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தண்ணியும் நிறையா குடிங்க உடல் வந்து ஹீட்டெல்லாம் பார்த்துக்கோங்க உடல் வெப்பமாக இருந்துச்சுன்னா நம்ம குடிக்கிற தண்ணியெல்லாம் வெளியே ஆவியாக போயிடுச்சுன்னா உணவு டைஜஸ்ட் பண்ணி குடல் வழியாக நகர்றதுக்கு பத்தாது தண்ணி ஸோ அதனால் வாரம் ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பாடி வந்து ஹீட் எல்லாமே பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் எடுக்க வேண்டிய மருந்து நிலவாரே அல்லது பொன்னாவரே இப்போ மாத்திரைகளாகவும் கிடைக்குது டெய்லியும் ஒரு ரெண்டு மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக மோஷன் போக ஆரம்பிச்சிடும் ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் போனதிங்க திருச்சி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் ஓகேம்மா இது யாருக்கான கேள்விமா எனக்கான கேள்விதான் மேடம் உங்க வயசு என்னம்மா என் வயசு 37 ஓகேம்மா டாக்டர் நேபல் தாமா இருக்காங்க உங்களோட சந்தேகம் என்ன வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் கோமதி உங்களோட கேள்வி என்னன்னு தொடர்ந்து கேளுங்க மேடம் முகமெல்லாம் எனக்கு வீக்கமாவே இருக்கு கண்ணுக்கு கீழே வீக்கமா இருக்க மாதிரி இருக்கு ஓகே காலெல்லாம் வீங்கிக்குது மேடம் அடிக்கடி உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கா ஏன்னா உடம்புல ரத்தம் அதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க மேடம் சரி ஏன்னா ஒன்றா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் கால் கண் முகம்லாம் வீங்கும் இல்லைனா கிட்னியில் எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அதுவும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரியான வீக்கங்கள் இருக்கும் இல்லை உப்பு சத்து ஜாஸ்தியாக எடுத்து பண்ணி பார்த்தாங்க மேடம் சரி
அதெல்லாம் எதுவும் இல்லங்கிறாங்க. இந்த கண்ணத்து சைடு எல்லாம் லைட்டா அப்படியே வலி இருக்க மாதிரி இருக்கு, ஒரு நாளைக்கு அப்படியே வீக்கம் வலிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க வந்து நீர்மூழ்கி கஷாயம் வாங்கிக்கோங்க சித்த மருந்து கடைகள்ல. அதை நீங்க நல்லா தண்ணியில கொதிக்க வச்சு அடிச்சு குடிச்சிட்டு வாங்க. உடம்புல தேவையில்லாத கெட்ட நீர் இருந்ததுன்னா அதெல்லாமே வந்து வெளியாகும். பிளஸ் முகத்துல இந்த இடத்துலாம் வீக்கமா இருக்கு அப்படின்னா நீர்கோவ மாத்திரை இருக்குல்ல, அதை வந்து இஞ்சி சாரில் கலந்து நெத்தியில கணத்துல எல்லாம் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சமயத்துல கண்ணு கீழெல்லாம் வீங்கி இருந்தா கூட அதுவே வந்து கெட்ட நீரை உள்ள இருந்து எடுத்துரும். ஸோ நீங்க வாங்க வேண்டியது நீர்மூழ்கி கஷாயமும் நீர்கோவ மாத்திரையும், இது ரெண்டை மட்டும் வாங்கி ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் ஜெயங்க மேடம், நான் டெல்லியில இருந்து பேசுறேங்க மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தாங்க மேடம். ஓகே, உங்க வயசு என்னமா? 49 மேடம். ஓகேம்மா, டாக்டர் நைப்பில் தாமா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், என்னுடைய பேர் ஜெயா, நான் டெல்லியில இருந்து பேசுறேங்க மேடம். ஓகே மேடம், எனக்கு வந்து 49 இயர்ஸ் ஆகுங்க மேடம். புரியலம்மா, 49 வயசு நடந்துட்டு இருக்குங்க மேடம். ஓகே, ப்ராப்ளம் என்னன்னா டிசம்பர் 22 பீரியட் ஆனாங்க மேடம். சரிம்மா, அதுக்கப்புறம் இப்ப இந்த மாசம் தான் மேடம் 14 பீரியட் ஆயிருச்சுங்க மேடம். இது வந்து கண்டினியூவா பீரியட் ஆகுமா அல்லது ஸ்டாப் ஆயிடுமா என்னன்னு தெரியும் மேடம். உடம்பு வெயிட் வேற போட்டுக்கிட்டே இருக்குதுங்க மேடம். ஓகே, உங்களுக்கு வந்து 49 மெனோபாஸ் ஆல்மோஸ்ட் நெருங்கக்கூடிய டைம்ல வந்து இரகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அதாவது இந்த மாதிரி 5 மாசம் 6 மாசம் போகாது, போனா போய்கிட்டே ஒரு 20 டேஸ் 30 டேஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே நார்மலான ஒரு விஷயம் தான். நீங்க எதுக்கும் ஒரு தடவை அல்ட்ராசவுண்ட் ஹோலோடமே ஸ்கேன் பண்ணி ஃபைப்ராய்டு அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்காங்கிறத செக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. அடுத்து மெனோபாஸ் டைம்ல ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் வந்து முட்டையிலேருந்து உற்பத்தி ஆகாது இனிமே. ஸோ அப்போ என்ன ஆகணும், நமக்கு வந்து ஜாஸ்தியாக வந்து உடம்புல ஃபேட் தங்க ஆரம்பிக்கும். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் மெனோபாஸ்க்கு அப்புறம் தான் ஹார்ட் அட்டாக் ஆகட்டும், வெயிட் அதிகமாகிறது, எலும்பு தேய்மானம், ஸ்கின்லாம் ட்ரை ஆகிறது, இதெல்லாமே ஏற்படும். ஏன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இல்லாதனால தான். ஸோ ஈஸ்ட்ரோஜன் வந்து அப்ராட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் சப்ளிமெண்ட்டாக இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கூட எடுத்துக்கிறாங்க ஆஃப்டர் போஸ்ட் மெனோபாஸ். ஸோ பட் நம்ம நாட்டில் வந்து அது எப்படி அப்போதே ஃபாலோ பண்ணாங்கன்னா கருப்பு எள்ளுருண்டை, நல்லெண்ணெய், இதெல்லாமே வந்து நிறைய உணவில் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நேச்சுரலான ஈஸ்ட்ரோஜன் இருக்கு, அதிமதுரத்துலேயும் நேச்சுரலாக ஈஸ்ட்ரோஜன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இனிமேல் நீங்கள் கொஞ்சம் வாக்கிங் போக ஆரம்பிங்க, எண்ணெயில் பொறிச்சது எதுவும் சாப்பிடாதீங்க. மற்றபடி பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருந்தால் கவலைப்பட வேணாம். ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்துட்டு ஃபைப்ராய்டு இந்த மாதிரி இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி ஃபைப்ராய்டு கட்டிக்கல் எதுவும் இருந்தால் ஈஸியாக மலைவேம்பதி தைலம் போன்ற குண்மப்பு சூரணம் இதெல்லாம் சாப்பிட்டாலே உங்களுக்கு கர்ப்பப்பை வந்து க்ளீன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு சப்போஸ் டெல்லிக்கு வேணா கூட மெடிக்கேஷன்ஸ் போஸ்டரில் கூட நாங்கள் அனுப்பிச்சு வைப்போம். ஸோ கர்ப்பப்பையில் ஏதாவது இஷ்யூஸ் கட்டிகள் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம். வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய நம்பர் 9600000038. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ மேடம், என் பேர் தர்ஷினி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சேலத்திலிருந்து பண்றீங்களா? ஓகே, இது யாருக்கான கேள்விமா? இது வந்து எங்க அம்மாவுக்கான கேள்வி. அவங்க வயசு? அவங்க வயசு வந்து 35 மேடம். ஓகேமா, டாக்டர் நைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் தர்ஷினி, சொல்லுங்கம்மா. எங்க அம்மாவுக்கு வந்து டேட் ஆக மாட்டேங்குது சரியா. ஓகே, பீரியட்ஸ் ரெகுலராக இல்லை அப்படின்னா நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள், இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்காங்கிறது பாருங்கள். ஸோ இது எதுவும் இருந்துச்சுன்னா கர்ப்பப்பை கிளென்ஸ் பண்ணி பழைய ஹார்மோன்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அதை வெளியேற்ற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லிவருக்கான மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஃபேட்டி லிவர் இருந்ததுன்னா ஹார்மோன்ஸ் வந்து பழசு நஞ்சுக்கல் எல்லாத்தையும் வந்து வெளியேற்றலாம், அப்படியே விட்டுரும் உடம்புல. ஸோ அப்போ பிரெயின் சிக்னல் தப்பாக நடக்கும்போது அடுத்தடுத்து பீரியட்ஸ் வராது. ஸோ ஒரு தடவை அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்டோமன் ஸ்கேன் பண்ணிங்கன்னா லிவர் எதுவும் ஃபேட்டியாக இருக்காங்கிறதும் பார்த்துடலாம். சினைப்பையில் எதுவும் நீர்க்கட்டிகள் இருக்காங்கிறத பார்த்துலாம். நீர்க்கட்டினா உன்னில் ஒரு மாதம் வளரக்கூடிய முட்டை அந்தந்த மாதிரியில் சுத்தமாக வெளியே வராமல் உள்ளே தேங்கிறதா நீர்க்கட்டி. ஸோ அந்த மாதிரி எதுவும் இஷ்யூஸ் இருக்கான்னு பார்த்துலாம். ஒரு அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்டோமன் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இன்னொன்று தைராய்டு ப்ரொஃபைல், இது ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் நம்மளோட சேலத்துலேயே நம்மளோட பிரான்ச் இருக்குமா, நீங்கள் அங்கேயே வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-24-33-5222 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். அப்படிலாம் வாட்ஸ்அப் நம்பர் 9600000037 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சேலம் பிரான்ச்லேயே நீங்கள் நேரில் பார்க்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம் வணக்கம் மேம், என் பேர் சந்திரலைதா மேம். எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? மேம் நாங்க ஜாப்பகான்பேட்டையில இருந்து கால் பண்றோம் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? மேம் எனக்கான கேள்விதான் மேம். உங்க வயசு? எனக்கு வந்து 25 மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் யோக வித்யா இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம் வணக்கம் மேம், சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? மேம்
எனக்கு வந்து ரெகுலரா பீரியட்ஸ் வரும் மேம், ஆனா அது ஒரு 1 month பீரியட்ஸ் வரல மேம். ஓகே, வெயிட் ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி இருக்கு மேம். சரி, ரொம்ப டயர்னஸா இருக்கு, அப்புறம் த்ரோட் பெயினா இருக்க மாதிரி இருக்கு மேம். கொஞ்சம் த்ரோட் பெயின். ஓகே, டெம்பரேச்சர் ஃபீவர் எதுவும் இல்லல? அதெல்லாம் இல்ல மேம். த்ரோட் பெயினா டான்சில்ஸ் மாதிரி ரெண்டு சைடு வீக்கம் இருக்கா, அல்லது வந்து தொண்டையில ஏதோ புண்ணு மாதிரி ரண மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் புண்ணு மாதிரி இருந்தது, அது ஆபரேஷன் பண்ணாங்க மேம். ஓ, டான்சிலைட்டிஸ் ஆபரேஷன். ஆமா மேம். டான்சில்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்களா? இந்த ஓரத்துல மேம். சரி, இப்போ அது பெயின்லாம் எதுவும் இல்ல மேம், பட் ஆனா கொஞ்சம் லைட்டா வீக்கமா இருக்க மாதிரி இருக்கு. மேம் ஆனா டேட் வரல இந்த 1 month. ஓகே, உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இல்லைனா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கும். நைட் வந்து ப்ராப்பராக தூங்க. சம்டைம்ஸ் மூன் சைக்கிளோட நீங்கள் ரிலேட் ஆகி இல்லை, நைட் ஃபுல்லாக கண் விழிச்சிருக்கீங்கன்னா பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக டைமுக்கு நைட் நைட் ஒரு 8 hours தூங்கணும். அதே மாதிரி ஒரு 9 to 5 o'clock இந்த ரேஞ்சில் தான் நீங்கள் நைட் தூங்குற மாதிரி பார்த்துக்கணும். நைட் ஃபுல்லாக முழிச்சிருந்து 2 to 3 o'clock தூங்கினீங்கன்னா பீரியட்ஸ் கண்டிப்பாக இர்ரெகுலர் ஆகும், அதை மாற்றிக்கோங்க. ப்ளஸ் தண்ணி நிறைய குடிங்க. சூரிய நமஸ்காரம் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸு, தோப்பு காரணம் அல்லது ஸ்குவாட்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பெல்விக் ஃப்ளோருக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும். கர்ப்பப்பை சினைப்பைக்கு ரத்த ஓட்டம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பழைய பிளட்லாமே வந்து வாஷ் அவுட் ஆகி புதுசாக முட்டை உற்பத்தி ஆகி உங்களுக்கு மென்சுரேஷனும் ரெகுலர் ஆகும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் யூரின் மோஷன் வந்து வந்தால் அடக்க வேணாம், மெயினாக மலக்கட்டு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 months சென்று ஒரு அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்படின்னு ஸ்கேன் பண்ணி எதுவும் பிசி ஒடி நீர்க்கட்டி அந்த மாதிரி எதுவும் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஜாஃபர்கான் இப்போ சென்னையிலேருந்தான் கால் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சென்னை டீனுக தான் நம்மளோட கிளினிக் இருக்குது. முடிந்தால் நேரில் வாங்க, இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷன் அல்லது வீடியோ கன்சல்டேஷன் வேணா கூட நீங்கள் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9600000037, இன்னொரு நம்பர் 9600000038. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வெனி குட் மார்னிங் சார். ஹலோ, வணக்கங்க, நாங்கள் திருப்பூர்லேருந்து. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? ஹலோ, எனக்கான கேள்விங்க மேடம். உங்கள் வயசு என்னம்மா? எனக்கு வந்து 53 மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் நேப்பில் தான் இருக்காங்க. ஆமாங்க மேடம், எனக்கு பானை ரெண்டு இந்த ஒரு 10 நாளா மறந்து போயிருதுங்க மேடம். ஓகே, சுகர் இருக்காமா? அதெல்லாம் இல்லைங்க மேடம், பிரஷர் சுகர்லாம் இல்லைங்க. ஓகே, எனக்கு காலு மறந்து போயிருந்தா கண்டினியூவா டெய்லி ஹாஃப் அன் அவர் யோகா பண்ணிக்கிட்டு இருக்குங்க மார்னிங். சரிங்க, அது என்னன்னு தெரியலீங்க மேடம், அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க மேடம். ஓகே, காஃபி நிறைய குடிப்பீங்களா? இல்லைங்க மேடம், காலையில ஒரு டீ மட்டும் தான் சாப்பிடுவேன், அப்புறம் குடிக்க மாட்டாங்க மேடம். ஓகே, நல்லா எனர்ஜெட்டிக்கா எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம் அத்திப்பழம் எல்லாம் சாப்பிடுங்க. நரம்புகள் வந்து தளர்ச்சி ஆச்சு அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து ஒரு நரம்பு செல்லுக்கும் இன்னொரு நரம்பு செல்லுக்கும் நடுவில் சினாப்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கும், ஒரு ஸ்பேஸ், அதை போய் ஃபில் பண்ணுறது நம்மளோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அது ட்ரெயின் அவுட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பேரிச்சம்பழம் அத்திப்பழம் நட்ஸ் எல்லா டைப் ஆஃப் நட்ஸ் வால்நட்டு பாதாம் வெண்பூசணி சீட்ஸு அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு இதெல்லாமே நிறைய சாப்பிடுங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமுக்ரா பூனைக்காளி இந்த மாதிரியான ஹேர்பல் காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிச் ரெடிமேடாக உங்களுக்கு வந்து நரம்பு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நரம்பு மண்டலங்கள் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். நீங்கள் எந்த ஊரில் கால் பண்ணியிருக்கீங்க? திருப்பூருங்க மேடம். அப்புறம் வலது கை அதுக்கு அடிக்கோருக்கு குடையா ஆரம்பிச்சிருதுங்க மேடம், ரொம்ப இதாக இருக்குதுங்க, குடைச்சலாக இருக்குது. அதான் உங்களுக்கு ஏழு உடற் கட்டுக்களுமே வந்து கொஞ்சம் வீக்கனிங் ஆகிறதுக்கானனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுக்குது, அதாவது நம்னஸ் ப்ளஸ் வந்து ஷோல்டர் பெயின் இதெல்லாமே. ஸோ இதுக்கு கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் நீங்கள் நடத்துக்கோங்க. தினமாவு அதுக்கப்புறம் உளுந்து களி கருப்பட்டி நல்லெண்ணெய் இந்த மாதிரி காம்பினேஷனு வெந்தயக்களி இதெல்லாம் சாப்பிடுங்க. பூண்டு நல்லா பாலில் வேக வச்சு சாப்பிட்டாலும் அதுவே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ப்ளஸ் ஜாயிண்ட் ஜாயிண்ட் எங்கே காற்று தங்கியிருந்தால் கூட அதை வெளியே எடுத்துரும், அப்போ பெயினும் வந்து குறையும். திருப்பூரில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூரில் லாக்டவுன் முடிஞ்சோடனே நீங்கள் கோயம்புத்தூர்லேயே நம்ம பிரான்ச் இருக்குது, நீங்கள் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணலாம் டாக்டர்ஸை பார்த்துட்டு மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 or 2 months உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ஈஸியாகவே சரியாயிடுமா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம், திருவாரூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். திருவாரூர்லேருந்து. உங்கள் பேர் சார்? தமிழரசன். பேர் தமிழரசன். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? இது எங்கள் அம்மாவுக்கு, வயசு 55. ஓகே சார், தொடர்ச்சியா பேசலாம் சார். டாக்டர் நேபில் தான் சார். ஓகே மேடம், சொல்லுங்க மேடம். அவர் கால் முட்டியில வலி இருந்துச்சு, அவங்களுக்கு கால் முட்டியில வலி இருந்துச்சு, அதுக்காக அபிகபான மாத்திரை கொடுத்தாங்க சாப்பிட்டோம். ஓகே, அது இப்ப என்ன டிஸ்டன்ட் வயிறு மோசம் போகாம ரத்த ரத்தமா வருது.
ஓகே மோஷன் போகாம ब्लड ब्लड வருதா அதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு முளைச்சது மாதிரி இருக்கு முட்டி வலிக்கா மருந்து இருக்கு போய் மோஷன் போகாம ब्लड வருதா ஆமா மேடம் ஆமா அப்ப என்ன மருந்து சாப்பிங்க பெயின் கில்லர்ஸ் ரொம்ப நாள் சாப்பிங்க அமிகபா அமிகபான வலிக்காக மாத்திரை கொடுத்தாங்க எவ்வளவு நாளா சாப்பிட்டீங்க வலி மாத்திரை அமிகபா ஓகே சார் பெயின் கில்லர் எவ்வளவு நாளா சாப்பிட்டாங்க அவங்க அது ஒரு மாசமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து டாக்டர் வந்து ஒரு வாரத்துக்கு இல்ல 1 ஆர் 2 டேஸ்க்கு சாப்பிட சொல்லிருப்பாங்க அதே பிரிஸ்கிரிப்ஷன் வச்சு மாச கணக்கா சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வயர்ல புண்ணாயி இந்த மாதிரி ப்ளீடிங் போகும் சோ ஓ சார் அதனால அந்த மருந்து ஸ்டாப் பண்ணிடுங்க முட்டி வலி இருக்குன்னா உங்களுக்கு எலும்பு தேய்மானத்தினால இருந்ததுன்னா கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து போன் ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம் உள்ள பசை குறைஞ்சிருச்சு அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கணும் பிளஸ் ஈஸ்ட்ரோஜன் ஃபுட்ஸ் நான் சொன்ன கருப்பு எள்ளு உருண்டை அதிமதுரம் எல்லாம் சாப்பிட்டாலே சைனவியல் ஃப்ளூயிட் வந்து மெயின்டைன் ஆகும் இல்லை ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு இம்யூன் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணி ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கான மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லை யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்து கவுட் ஆர்த்ரைட்டிஸாக இருந்ததுன்னா நீர் வந்து வெளியே பெருக்கிறதுக்கான மருந்துகள் நீர்மொழி கஷாயம்லாம் கொடுத்து அந்த யூரிக் ஆசிட்டை கிளியர் பண்ணால் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் சரியாகும் ஸோ எதனால உங்களுக்கு முட்டி வலி வருதோ அந்த காரணத்தை பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது நிரந்தரமாக தீர்வாகும் இப்போதைக்கு நீங்கள் அந்த பெயின் கில்லர்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க சிவப்பு குக்கீல் தைலம் சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா அதை மட்டும் நீங்கள் முட்டியில் நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க ப்ளஸ் வந்து குல்கந்து ரோஸ் குல்கந்து கிடச்சிதுன்னா வயிறு புண்ணு எதாவது ஆயிருந்ததுன்னா அதை சரியாக்கிறதுக்கு குல்கந்து இளநீர் நீர்மோர் நொங்கு இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க கூலண்ட்டாக இருந்ததுனாவே உங்களுக்கு மோஷன் போகும்போது ப்ளட் வந்து கண்ட்ரோல் ஆகும் இல்லை அப்படின்னா மாசிக்காய் சூரணம் கிடச்சிதுன்னா அதை வந்து நீங்கள் மோரில் கலந்து கொடுத்துட்டு வாங்க அதுவே வந்து வயிற்றில் ஏதாவது புண்ணு பெயின் கில்லர் சாப்பிட்டதுனால அதை ரணாக இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ஹீல் ஆகும் நீங்கள் திருவாரூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க எங்களோட கேம்ப் வந்து ஒரு மாதமும் 4ஆம் தேதி மயிலாடுதுறையில் நடந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் 4ஆம் தேதி டாக்டர் வந்து மயிலாடுதுற கேம்பில் கன்சல்ட் பண்ணலாம் அதுக்கான நம்பர் 044-24-33-5222 நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன எங்க இருந்து கால் பண்றீங்க விஜயலட்சுமி கிருஷ்ணகிரில இருந்து ஓகே இது யாருக்கான கேள்விமா எனக்காக தான் கேக்குறேன் உங்க வயசுமா வயசு 50 ஆகுது ஓகே ஃபைன் மா டாக்டர் நைப்பில் தான் இருக்காங்க உங்களோட கேள்வி என்ன வணக்கம் மேடம் வணக்கம் விஜயலட்சுமி சொல்லுங்கம்மா எனக்கு ஒரு 2 மாசமா நெஞ்சில சளி இந்த அலோபல்ல ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிறேன் அப்பப்போ இன்ஹேலர் எடுக்கிறேன் அப்பப்போ இன்ஹேலரா இன்ஹேலர் ஓகே அதுக்கப்புறம் தாலி சாதி சூர்ணம் பிளஸ் ஒரு சில பற்பங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கபம் எல்லாமே வந்து வெளியாகும் பிளஸ் இருமல் வந்து சளி வந்துன்னா நீங்க கரெக்டாக சேஃபான ஒரு இடத்துல வந்து ஸ்பிட் அவுட் பண்ணிடுங்க நிறைய பேர் அப்படியே உள்ளே வச்சு வச்சு தான் பிரச்சனைகள் வருது ப்ளஸ் இஞ்சி சாறு தேன் லெமன் இது மூணுமே வந்து மத்தியான வேலையில் எடுத்துக்கோங்க இதுவுமே வந்து கபத்தை வந்து அறுத்து வெளியே எடுத்துகிட்டு வரும் ப்ளஸ் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி சூடான பாலில் மஞ்சத்தூள் மிளகு போட்டு குடிங்க காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க ஸோ நிறைய பேர் நெல்லிக்காய் குடித்தா எனக்கு வந்து சளி பிடிச்சிரும் லெமன் ஜூஸ் குடித்தா சளி பிடிச்சிருமாங்க பட் உள்ளே வரக்கூடிய சளி கபத்தெல்லாம் வெளியே அறுத்து வெளியே எடுத்துகிட்டு வரும் ஸோ வெளியே வரதுனால நம்ம கண்ணில் பார்க்கறனால சளி பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறோம் பட் நுரையீரலும் சுத்தமாக வெளியே வருதுன்னு அர்த்தம் ஸோ அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணலாம் இல்லை மருந்துகள் வேணால் நீங்கள் தபால் மூலமாக கூட வாங்கிக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9600000037 இன்னொரு நம்பர் 9600000038 ஓகே தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசலாம் ஹலோ ஓகே நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்துட்டு ஜென்ரலாக நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை எப்படி நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுன்ற பற்றி நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒன்ஸ் கோவிட் வந்து போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதே போல் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டயர்டாக இருக்குது படுத்துகிட்டே இருக்கணும் கை காலில் வலிகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்ட் கோவிட் அவங்க என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷனில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டு அவங்க திரும்ப ஆரோக்கியமாகலாம் ஓகே இப்போது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருமி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதை எதிர்த்து போராடுறது நம்மளோட WBC செல்ஸு ப்ளஸ் சப்போர்ட்டிவாக பிளேட்லெட்ஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் நிறைய பேருக்கு வந்து போஸ்ட் கோவிடில் வந்து பிளேட்லெட்ஸ் ஒரு சிலருக்கு குறையுது ஒரு சிலருக்கு RBC குறையுது ஒரு சிலருக்கு WBC குறையுது ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பலவீனமாக தான் ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு போர்க்களத்துக்கு போனால் வெளியே போராடுற மாதிரி இது வந்து வைரஸ் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே தான் பல விதமான போராட்டங்கள் நடந்து நம்ம அதை மீண்டு உயிர் பிழைச்சி வரோம் ஸோ அப்போ கண்டிப்பாக அதற்கான டயர்ட்னஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு நின்னாலே தலை சுற்றுது கண்ணெல்லாம் இருட்டுது உடம்பெல்லாம் வந்து அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குதுங்கிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா காஃப் மசில்லாம் வந்து ஸ்பேசம் ஆகுது கெண்டக்கால்ஸ் அதெல்லாம் பிடிச்சி இழுக்குதுங்கிறாங்க ஒரு சிலர் ஸ்லிப்பர் போடும்போது கால் மடங்கிக்குது ஸோ இந்த மாதிரி வந்து குறைபாடுகள் இருக்க தான் செய்யும் ஸோ போஸ்ட் கோவிட் வந்து இதை மீண்டு வரணும் அப்படின்னா அந்தளவுக்கு சத்துள்ள ஆகாரங்கள் எடுத்துக்கணும்
இப்போ நான் வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா நண்டு சூப் எடுத்துக்கலாம், மட்டன் சூப் எடுத்துக்கலாம், அதே போல் நாட்டுக்கோழி முட்டை இருக்கலன்னா அது இருந்துன்னா அதை சாப்பிட்லாம். இதே வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு சூப் வச்சு குடிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் தேவை போஸ்ட் கோவிட். ஸோ ப்ரோட்டீன் ஃபுட்டில் வந்து இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிர் இருக்குல்ல அது சாப்பிட்லாம். அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 hours தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு ஈர துணியில் முடிஞ்சு ஒரு 6 hours வச்சாலே ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடும். ஸோ அந்த முளைக்கட்டின பாசி பயிர், ஜீரகம், உப்பு இதை மட்டுமே போட்டு அரைச்சி அடையாக ஊற்றி சாப்பிட்லாம். அரிசி உளுந்தெல்லாம் போட தேவையில்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருக்கும். ஸோ போஸ்ட் கோவிட் வந்து சீக்கிரமாக அந்த தேவையான பொட்டாசியம், மெக்னீஷியம் எல்லாம் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். ப்ளஸ் கோவிட் டைம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா இப்போது நிறைய பேருக்கு எலக்ட்ரோலைட்ஸ் டெஃபிஷியன்ட் ஆகிறதுனால தான் மசில் பெயின் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஒரு எலக்ட்ரால் வாங்கினா 1 liter தண்ணியில் கலந்து வச்சுட்டு அதை அடிக்கடி சிப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான மசில் பெயின்லாம் வந்து வராது. ப்ளஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் சுத்தமாக சாப்பிட்றதில்ல. ஸோ எதுவுமே சாப்பிடாமல் வெறும் ஆன்டிபயோட்டிக்ஸையும் பேரஸ்டமாலையும் மட்டும் எடுத்து வயிறு வாயெல்லாம் புண்ணாயிடுது. ஸோ கொஞ்சமாவது ஆகாரங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்றுமே சாப்பிட முடியலன்னா அட்லீஸ்ட் பாலில் தேன் கலந்து குடிக்கலாம், அப்பயே மட்டன் சூப் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா பிரெட் ஒரு 2 slices பாலில் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை இட்லி குளுக்கோஸ் சாப்பிட்லாம். ஸோ ஏதோ ஒன்று அவங்க சாப்பிட்டு வயிறு புண்ணாகாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா போஸ்ட் கோவிட் வந்து ஈஸியாக ரெக்கவரி ரேட் ஜாஸ்தி இருக்கும், ப்ராப்பராக டைஜஷன் இருக்கும். ஸோ இது இல்லாமல் கோவிட் டைமில் அவங்க எடுத்துகிட்டு இருக்க விட்டமின் சி, ஜிங்க் டேப்லெட்டு, நிறைய பேர் விட்டமின் டி கூட எடுக்கிறாங்க, டி ரைஸ் இந்த மாதிரி சாஷட். ஸோ இதெல்லாமே வந்து ஆஃப்டர் கோவிட்மே வந்து எடுத்துக்கும் போது அவங்களுக்கு திருப்பியும் அந்த ஸ்ட்ரென்த் எனர்ஜியெலாம் ரீகெயின் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் ஆஃப்டர் கோவிட் வந்து அவங்க ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆக கரெக்டாக இருக்காங்கிறது பார்க்கணும் அப்படின்லாம் அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். டெய்லியுமே வந்து கீரை, காய்கறிகள், பழங்கள் இதெல்லாமே வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சத்துக்கள் கிடைக்கும். இப்போ வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் டெய்லி நைட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு அந்த பொட்டாசியம், மெக்னீஷியமில் இருக்கிறனால அந்த மசில் பெயின் வராது. ப்ளஸ் பாலில் தேன் கலந்து குடிச்சிட்டு தூங்குறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க ஃபுட்டில் ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டு சைட் பை சைட் சப்ளிமெண்ட்டாக தேட்ரான் லேகியம், உடம்பு வந்து தேட்டுறதுக்குன்னே வர்றது தேட்ரான் சீட்ஸில் செஞ்ச அந்த லேகியம் வந்து அவங்க போஸ்ட் கோவிட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெண்பூசணி லேகியம் வந்து சாப்பிட்டு போஸ்ட் கோவிட் சாப்பிட்லாம். அதுக்கடுத்தது அமுக்ரா சூர்ணம் வந்துன்னா பாலில் இல்லை தேனில் கலந்து சாப்பிட்டு வரலாம். இதுலேயே வந்து அவங்களுக்கு அந்த போஸ்ட் ரெக்கவரி ரேட் வந்து நல்லாவே இருக்குது. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, நாங்கள் தேனி மாவட்டத்திலேருந்து பேசுகிறோங்கம்மா. ஓகே, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் பொன்னலங்கம்மா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகே, தேனியிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்களாம்மா. இது யாருக்கான கேள்வி? எனக்கா அப்படிதாங்கம்மா. உங்கள் வயசு? எனக்கு வயசு 43. ஓகேம்மா, டாக்டர் நைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஏம்மா இடுப்பு வலி இந்த 1 மாசமாவா இருக்குங்கம்மா. இடுப்பு வலி, கால் ஒரே ஒரு கால், இடது கால் மட்டும் வலி. சரி, தொடையில அழுத்தம் கொடுத்தாலும் சேர்ல உட்காந்தாலும் செஞ்சாலும் அந்த மாதிரி வலிக்குது. தூங்கி எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு நிக்கவே முடிய மாட்டேங்குது. ஓகே, அப்புறம் இருக்க இருக்க 10 மணி 11 மணிக்கு மேல கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, ஒரு சில சமயத்துல தைராய்டுல இருந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்ற கால்சியம் ப்ராப்பரா போன்ஸ்க்கு போகாது, அதுக்கு பதிலா கிட்னிக்கு போயிட்டு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுறது அல்லது யூரின்ல வெளியாடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அதனால தைராய்டு ப்ரொஃபைல் செக் பண்ணிக்கோங்க. பேரா தைராய்டுல இருந்து கால்சியம் ஹார்மோன் ப்ராப்பரா சுரக்குதான் பாருங்க. அது ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உணவில் கால்சியம் நிறைய எடுக்கிறதுன்னு அர்த்தம். நிறைய பேர் கால்சியம் சத்து உள்ளதாக சாப்பிட்டு வெள்ளை சக்கரை நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ ஒயிட் சுகர் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கால்சியம் எல்லாமே டெப்ளீட் ஆகி உங்களுக்கு டீஜென்ரேஷன் ஆகி எலும்புலாம் தேஞ்சு போகும். ஸோ வெள்ளை சக்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு கருப்பு டீ, பனவெல்லம், தேன், பனங்கள் கண்டு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. ப்ளஸ் நம்மளுடைய சொன்ன மாதிரி உளுந்துக்களி, கருப்பட்டி, நல்லெண்ணெய், வெந்தயக்களி இதெல்லாமே வந்து வெந்தயக்களி வந்து நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் இருக்குது, பசை சைனல் ஃப்ளூயிட் கொடுக்கும், அந்த போன்ஸ் நடக்கக்கூடிய பசையை கொடுக்கும். ப்ளஸ் போன் ஸ்ட்ரென்த்னிங்க்கு உளுந்துக்களி, கருப்பட்டி நல்லெண்ணெய் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இன்னும் 42 வயசுனா ஆல்மோஸ்ட் மெனோபாஸ்க்கு அப்புறம் இன்னுமே உங்களுக்கு எலும்பெல்லாம் ஜாஸ்தி தேய்மானம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சத்துள்ள ஆகாரங்கள் எடுத்து வெள்ளை சக்கரையெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இது வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். ப்ளஸ் எந்த விதமான போன் பெயினாக இருந்தாலும், ஜாயின்ட் பெயினாக இருந்தாலும் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய கிழங்கு வகைகள், ஏன்னா கீழ் வாதம் சொல்லுவோம், கீழ்னா ஜாயின்ட், வாதம்னா காற்று, கேஸ். ஸோ கேஸ் போய் ஜாயிண்ட்டில் தங்கும். ஏன் தங்குதுன்னா அந்த ஜாயிண்டில் நடுவில் கூடிய சைனல் ஃப்ளூயிட் வத்திடுது, அந்த இடத்த போய் நிரப்புறதுக்கு காற்று போய் பூந்துட்டு தான் உங்களுக்கு வலி வேதனை இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு, குக்கரில் வச்ச ரைஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. இருக்கிற வாதம் தனியறதுக்கு மலைக்கட்டு இல்லாமல் பார்த்துக்கோங்க. பெருங்காயம், பூண்டு இதெல்லாம் உங்கள் உணவில் சேர்த்திட்டு வாங்க, அதுலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்ட்லன் கட்டி கட்டலிங் பேஃப் மியூ ஆல்.